ஒரு பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வேத பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலிருந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இவை எதை எங்கனம் பயன்படுத்தப்படுமோ அந்த அளவிற்கு இது பயன்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆண்டவர் தான் நம் நடுவில் மகிமைப்படுவாரார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் முதல்ல எழுதிக்கிடுங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 38 அதிகாரம். சின்ன பிள்ளைகள் பேப்பர் பெண் வச்சுருக்கீங்களா? ஒரு சிலர்கிட்ட டைரி இருக்குது, நாளைக்கு வரும்போது கொண்டு வந்துருங்க. என்ன ஒரு நோட்டாக எடுத்துட்டுவா ஆ சார். ஏசாயா 38 அதிகாரம் அதிலிருந்து 6 வசனங்கள் நம்ம எழுதிக்கிடுங்க. முதல்ல ஏசாயா 38:1-6 முடிய வசனங்கள் எழுதிட்டீங்களா? ரெண்டாவதாக 2 ராஜாக்களின் புஸ்தகம். 2 ராஜா எழுதுறவங்களுக்கு தான் எடுக்கிறது, அப்புறம் இப்போ எடுக்க வேணாம், குழம்பீர்விய. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20 அதிகாரம் 1-6 முடிய வசனங்கள் எழுதிக்கிடுங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20 அதிகாரம் 1-6 முடிய வசனங்கள். கர்த்தர் நல்லவர். அப்புறம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் எடுங்க. 2 இதை மட்டும் எடுத்துருங்க பார்ப்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம் அதனுடைய 24 வசனத்தை பாருங்க. 24 வசனத்தில் சார் 24 மட்டும் இப்போ எத்தனை இருப்பிடங்கள் நம்ம அறிஞ்சிருக்கிறோம் கேட்கல சார். இது மூன்றும் இன்றைக்கு ராத்திரியில் துவக்க வசனமாக இதை ஒன்று பகுத்து தியானித்து விட்டு தொடர்ந்து இதை சற்று ஆழமாய் படிப்போம். முதல்ல ஏசாயா 38 அதிகாரம். இப்படி மெதுவாக பேசினா போதும்ல உங்களுக்கு, பிரச்சனை இல்லையே? போர் அடிக்குதா உங்களுக்கு? ஆ, நீங்கள் அப்பப்போ ஒரு உற்சாகமாக சொன்னால் எனக்கும் தூக்கம் வராமல் இருக்கும். நான் தூங்கி 2 நாள் ஆச்சு. ஆ, ஏசாயா 38 படுத்துட்டீங்களா? 1 வசனத்தை படிங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு நம் மரணத்திற்கு ஏதுவாக இருந்தான். மரணத்திற்கு ஏதுவாக இருந்தான். அப்பொழுது என்னும் தீர்க்க தரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, அக்கா ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போமா, எல்லாம் நல்லா இருக்கும்லானே, படிங்க பார்ப்போம். ஏசாயா என்னும் தீர்க்க தரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீ உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். தொடர்ந்து அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுபற்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகி இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். அடுத்து, நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவிச்சு இந்த நகரத்திற்கு ஆதரவாயிருப்பேன். அல்லேலூயா. இந்த பகுதி நமக்கு ரொம்ப பிடித்தமானதும் தெரிந்த ஒரு பகுதி தானே. நம்ம நிறைய பிரசங்கங்களை இந்த பகுதியிலிருந்து நம்ம கேட்டிருக்கிறோம். அதனால புதுசாக ஒரு பிரசங்கம் பண்ண எனக்கு வராது. ஏற்கனவே நம்ம கேட்டிருக்கிறத ஒன்று கூட கேட்டு நினைவுபடுத்தி கொள்ளுவோம். அதான சரின்னுபடுத்து நம்ம இப்போ எவ்வளோ பிரசங்கங்களை கேட்குறோம் இல்லையா. இந்த பகுதியிலிருந்தே நிறைய வசனங்கள், நிறைய செய்திகளை நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இந்த 3 நாட்களும்
நமக்கு இந்த பகுதிகளிலிருந்து சொல்ல விரும்பும் காரியம் என்ன? அல்லேலூயா. ஆண்டவர் எசேக்கியாவை பார்த்து சொன்னார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டுவேன். கடைசி வார்த்தை ஆறுல, இந்த நகரத்திற்கு ஆதரவாயிருப்பேன். அல்லேலூயா. நம்முடைய செய்தி என்னன்னா, ஒரு தனி மனிதனுக்காக தெய்வம் தன் முடிவை மாற்றிய இடம் தான் இது. சரிதானே? பைபிள் என்ன சொல்லுது? தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. நீங்க ஒன்று நினைச்சிட்டீங்கன்னா அது என்ன செய்யாது? தடைப்படாது. பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. மனம் மாற, அந்த வார்த்தையை ஒரு முறை கூட சொல்லுங்க, மனம் மாற மனு புத்திரன் அல்ல. அப்ப நம்முடைய ஆண்டவர் மனம் மாறுகிறவர் அல்ல. நான் சொன்னதை செய்யும் அளவு ஒரு நாளும் எவருக்காகவும் தேவன் தன் முடிவை மாற்றிக்கொள்ளவே மாட்டார். நீங்க நல்லா கவனிக்கணும், நம்முடைய ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஐ ஆம் தட் ஐ ஆம். அன்னைக்கு எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் இருக்கேன். அன்னைக்கு என்ன செய்தனோ அதே மாதிரி தான் இன்னைக்கு செய்கிறேன். மாறாதவர், மாற்றம் இல்லாதவர். அவர் சொன்னது ஒரு இடத்துல என்ன செய்ததில்லை, மாற்றினது இல்லை. ஆனா இந்த இடத்தில் நாம் படிக்கும் பொழுது, ஒரு தனி மனிதனுக்காக தேவன் தன் முடிவை மாற்றுகிறார். அப்படியானால் அந்த மனிதன் தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டவனாக இருந்திருக்க கூடும் இல்லையா? பாருங்க, இன்னைக்கு பெத்த பிள்ளை நம்ம வார்த்தையை கேட்கறதே பெரிய சாதனையா இருக்கு. சமீபத்தில் ஒரு செலவன் என்ன செய்வான், இல்லை 10 நாள் கழியட்டும்ல, உனக்கு ஒரு பொருள் வாங்கித்தாரேன்னு நம்ம சொல்லுதோம். ஆனால் அதுக்கு மேலேயும் அடம் பிடிச்சு அழுகிறோம்னா நமக்கு என்ன வரும்? அந்த கண்ணீரை பார்க்கும் பொழுது கோபந்தான் வருது, கோபந்தான் வருது. அதே நேரத்தில் ஒரு பிள்ளைக்கு வயிற்று வலி, அவன் அந்த வலியினால் அழுகிறான். இப்போ உங்களுக்கு கோபம் வருதா, பரிதாபம் வருதா? ஆ, ஒரே கண்ணி ஒரு மனுஷனிடத்திலிருந்து வருகிற ஒரே கண்ணி கோபத்தையும் ஏற்படுத்தும், பரிதாபத்தையும் ஏற்படுத்தும். இந்த அளவிற்கு ஆண்டவரை பரிதாபப்படுத்துகிற, தன் முடிவை மாற்றிக்கொள்ளுகிற அளவிற்கு இந்த எசேக்கியாவினுடைய கண்ணீருக்கு வேல்யூ இருந்திருக்கு. அல்லேலூயா. சில ஆட்களை பார்த்துருக்கீங்களா, எதுக்கு எடுத்தாலும் அழுவான், ஏன் அழுகிறோம்னே தெரியல. வீட்டில் நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியல. சமீபத்தில் ஒரு சகோதரி என்கிட்ட வந்து சொன்னார், பாஸ்டர் எப்படியாவது கொஞ்சம் உபதேசம் பண்ணுங்க பாஸ்டர். என்ன ஒரு எதுக்கு எடுத்தாலும் நை நை நைன்னு வீட்டில் உட்காந்து என்ன செய்கிறான், அழுதுகிட்டே இருக்கான். பேச வேண்டிய காரியத்தை பேசணும், எல்லாத்துக்கும் அழுதுகிட்டு இருந்தால் நல்லாவா இருக்குது. இப்போ சில ஆட்கள் அழுகிறாங்க, ஏன் அழுகிறாங்கன்னு தெரியல, எதற்கு அழுகிறாங்கன்னு தெரியல, அதனுடைய தரம் என்ன, தேவை என்ன தெரியல. ஆனால் இந்த மனிதனுடைய கண்ணீர் ஆண்டவரின் முடிவை மாற்றும் அளவிற்கு அந்த மனிதனின் கண்ணீருக்கு என்ன இருந்திருக்கு, வேல்யூபிளாக இருந்திருக்கு. அல்லேலூயா. நம்பர் 2, வேதாகமத்தில் அநேகருடைய ஜபங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆமாவா இல்லையா? அநேகருடைய ஜபங்கள். ஆனால் இந்த மனிதனுக்காக, இந்த மனிதனின் ஜபத்திற்காக தேவன் தன்னுடைய முடிவை மாற்றுகிறார் என்று சொன்னால், இந்த மனிதனுடைய ஜபம் மிகவும் வேலியபிளாக இருந்திருக்கு, தரமான ஒன்றாக இருந்திருக்கு. அல்லேலூயா. சரிதானே? இப்போ சிலர் வந்து 100 காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறாங்க, 50 நடக்குது, 50 பெட்டி போயிருது, 80 நடக்குது, 20 காணாம போயிருது. சிலர் ஆனால் இந்த இடத்துல 100% அவன் எந்த காரியத்திற்காக ஜபித்தாரோ, எந்த காரியத்திற்காக கண்ணீர் வடித்தாரோ, எந்த காரியத்திற்காக தேவ சமூகத்தில் அமர்ந்தாரோ, அந்த காரியத்தை 100% அவர் கண்டுகொண்டிருந்தார் என்று சொன்னால், கண்ணீருடைய தரம் அல்ல, ஜபத்தினுடைய குவாலிட்டி அல்ல, கண்ணீர் வடித்தவனுடைய குவாலிட்டி. சொல்ல புரியுதா இல்லையா? சில ஆட்களை நீங்க பாருங்களேன், சில ஆட்களை பாருங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். பார்த்துருக்கீங்களா?
என் அன்பின் பரலோக பிதாவே என்று கேட்கறதுக்கு எப்படி இருக்கு, ரொம்ப அழகா இருக்கும் பார்த்துக்கிட்டுங்க. ஆனா சில ஆட்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா இவன் என்ன செய்யறான்னே நமக்கு கடைசி வரைக்கும் இவன் எதுக்கு ஜோமனாம்னு நமக்கு தெரியாது. கண்டிப்பா எனக்கு ஒரு நண்பர் ஒன்று பாருங்க, அதாவது வேதாகம கல்லூரியில் என் கூட படித்தார். அவர் வந்து பார்ப்பதற்கு திறமையான ஒருவர் அல்ல, பார்ப்பதற்கு திறமையானவர் அல்ல, பேசுவதற்கு திறமையானவர் அல்ல. எங்கள் வகுப்பறையில் அவர் என்ன பேசுகிறாருன்னு எங்களுக்கு புரியாது. அஞ்சு தடவை அவன் சொன்னா தான் அவன் என்ன சொல்ல வரான்னு நமக்கு தெரியும். ஆனால் ஒன்று பாருங்க, மார்க்கெல்லாம் அந்த அளவுக்கு அவர் எடுத்த மாதிரியே எனக்கு தெரியாது. ஆனால் ரெண்டு வருஷம் எங்கள் கூட ஆரம்பத்தில் அவர் படித்தார், ரெண்டு வருஷம் படித்தார். கடைசி வரைக்கும் அவர் என்ன படித்தார்னு அவருக்கும் தெரியாது, என்ன படித்து கொடுத்தாங்கன்னு வாத்தியாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த சகோதரனுடைய ஒரு குவாலிட்டியை சொல்லவா, எங்கள் சகோதரர்களில் யாராவது அன்றைக்கு 52 மாணவர்கள் படித்தோம், அந்த 52 மாணவர்களில் யாராகிலும் ஒருவர் சுகவீனமாக வகுப்புக்கு போகாமல் படுக்கிறாங்கன்னு வைங்களேன், காய்ச்சல் அல்லது ஏதாவது சரீர உபாதைகளினால் படுத்துட்டாங்கன்னா இந்த சகோதரர் என்ன செய்வார் தெரியுமா, நேர வகுப்புக்கு போக ரெடியாகுவார். சாப்பிட்றதுக்கு சாப்பாடை வாங்கி ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த படுத்திருக்கிற சகோதரன்ட்ட வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து ஜோம் பண்ணுவார். பார்த்துக்கிடுங்க, கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு பாட்டுக்கு ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பார். யார் எனக்கு ஜோம் பண்ணுங்கன்னு சொல்ல வேணாம். அவர் கண்ணுக்கு முன்னால் ஒருத்தன் கஷ்டப்படுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா உடனே போய் அந்த பக்கத்தில் உட்காந்து பாட்டுக்கு தோத்துற அவன் உண்மை. ஆனால் நானும் பல தடவை பார்த்துருக்கேன், அவர் எதுக்கு ஜோம் பண்ணுதார்னு புரியாது, அவன் என்ன காரியத்தை கேட்குறான்னு தெரியாது. ஆனால் ஒன்றுமா, அன்னைக்கு சாயந்தரம் அவன் எழும்பியிருப்பான். நீங்கள் நல்லா கவனிக்கணும். என் சிநேகிதன், எங்கள் கூட படித்த நண்பன், பாட்டில் ஒரு திறமை கிடையாது, பேசுறதுல ஒரு திறமை கிடையாது, அவனுடைய வார்த்தை புரியாது நமக்கு, புரியவே செய்யாது. ஒரு சுருக்கமாக சாப்பாட்டுன்னு ஆசீர்வாதத்துக்கு ஜோம் பண்ணுங்கன்னா இந்தியாவில் ரட்சிப்பு வெளிப்படட்டும், சவத்து பாத்திரத்தில் வெளிப்படனா அவன் எதுக்கு செபிக்கிறான்னே தெரியாது. ஆனால் அந்த சகோதரன் அந்த ரெண்டு வருஷம் நான் பார்த்துருக்கேன், அவன் யாருக்கெல்லாம் முழங்கால் போடுறானோ அத்தனை பேரையும் அவன் எழுப்பியிருக்கான். எந்திரிச்சிருவாம்மா. அப்போ அந்த கண்ணீரில் அல்ல, அந்த ஜெபத்தினுடைய குவாலிட்டி தரத்தில் அல்ல, ஜெபிக்கிறவனிடத்துல தான் இருக்கு சம்பவம். அல்லேலூயா. அப்ப நம்ம இன்னைக்கு படிக்க போகிற காரியம் ஒரு தனி மனிதனின் அழுகையை கேட்டு, ஒரு தனி மனிதனின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், தன் முடிவை மாற்றுவதாக, தன் முடிவை மாற்றுவதாக, தன் முடிவை மாற்றுவதாக சொல்லும் பொழுது நம்ம இந்த இடத்துல அப்படியானால் இந்த மனிதனுடைய அமீன் ஸ்தோத்திர ஜபம் எப்படி இருந்திருக்கும், இந்த மனுஷன் எப்படி இருந்திருப்பார். உண்மையிலேயே நீங்களும் நானும் தரமானவர்களாய் இருப்பதை இயேசப்பா விரும்புகிறார். அல்லேலூயா. தரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, தரமான ஒரு ஜப ஜீவியம், தரமான ஒரு ஆவிக்குரிய நிலை, தரமான ஒரு தெய்வீகம், த டிவைனிங் லைஃப், ஒரு தெய்வீகமான வாழ்க்கையை இயேசப்பா விரும்புகிறார். இன்னைக்கு ராத்திரி நல்லா கவனிங்க, ஒரு கல்லை கல்லை தேய்க்க தேய்க்க அது மழுங்கி அது மறுபடியும் அழகாய் மாறுகிறது போல இந்த 3 நாட்களும் நம்மை செதுக்கி ஆண்டவர் புதிய உருவத்தை நமக்கு இன்னும் தருவாராக. அல்லேலூயா. அப்போ அநேகருடைய ஜபங்கள் நிராகரிக்கப்படும் பொழுது, அநேகருடைய கண்ணீர் நிராகரிக்கப்படும் பொழுது, அநேகருடைய பெருமூச்சுகள் நிராகரிக்கப்படும் பொழுது, இந்த மனிதனின் கண்ணீர், இந்த மனிதனின் பெருமூச்சு, இந்த மனிதனுடைய அழுகை, இந்த மனிதனுடைய துக்கம் ஆண்டவரின் முடிவை மாற்றியிருக்குமானால், ஆண்டவரே நான் ஏன் ஒரு எசேக்கியாவாக மாறக்கூடாது. ஆமாவா இல்லையா? இந்த 21 நூற்றாண்டில் நான் ஏன் ஒரு எசேக்கியாவின் அமீன் அனுபவத்தில் மாறிவிடக் கூடாது, நான் ஏன் அவனாக கூடாது, என் குடும்பம் ஏன் எசேக்கியாவின் குடும்பமாய் மாறக்கூடாது, என் காலத்திற்கு என் ஜெபம் ஏன் உதவியாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் கிருபை தருவாராக. அல்லேலூயா.
ஆண்டவர் சொல்லுவார், நீ மரித்து போவாய் என்ற அடுத்த வார்த்தை சொல்லுகிறார். 15 வருஷத்தை நான் என்ன செய்வேன், கூட்டுவேன். ஆனா ஒண்ணுங்க, அந்த வார்த்தை எசேக்கியா நம்முடைய ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவர். அந்த வார்த்தையை சொல்லுங்க, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவர். உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், ஒரு 5 வருடத்திற்கு மேலாக ஆவிக்குரிய வாழ்க்கை செய்கிறவர்கள் மட்டும் கை ஒன்று உயர்த்தி காண்பீங்க பார்க்கலாம். ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலாக நல்லா காமிக்கணும். தோத்திரம் 5 வருஷம், ஓகே. இப்போ நான் உங்களை பார்த்து நிச்சயமாக நீங்கள் ஜோம் பண்ணி இருப்பீங்களா இல்லை? ஃபஸ்ட்டு நான் ஜெபித்தது மட்டுமல்ல, நான் ஜெபிக்காததையும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையாவா சொல்லுதியே? வெரி குட், வாழ்த்துக்கள். ஆனால் இந்த இடத்துல என் தேவ மனிதனாகிய எசேக்கியேல் என்ன செய்கிற, எசேக்கியா ராஜா எதற்காக ஜோம் பண்ணார் நினைக்கிறீங்க? அவருக்காக தானே ஜோம் பண்ணார். ஆண்டவரே, என் வியாதி என்னை விட்டு மாற்றும், மரணத்திற்கு ஏதுவான இந்த வியாதி என்னை விட்டு மாறட்டும், இதான் அவருடைய ஜபம். வேற எதற்காக ஜோம் பண்ணாரா? ஆனா இல்லையே. 5 வசனத்துல உன்னாட்களோடு 15 வருடத்தை என்ன செய்வேன், கூட்டுவேன் சொல்லிட்டு 6 வசனத்துல இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்க, இந்த நகரத்திற்கு நான் ஆதரவா இருப்பேன். இது ஜபத்துல வந்துச்சா? ஜபத்துல வரல இல்ல? ஜபிக்காத ஒரு காரியத்துக்குள்ள பதில் வருது. 3 வசனத்துல ஜபம் என்ன, எனக்கு சுகத்தை கொடுங்க. 3 வசனத்துல ஜபம் என்ன, எனக்கு ஆயுசு நாட்களை கூட்டுங்க. 3 வசனத்துல எதற்காக ஜெபிக்கிற, ஆண்டவரே என்ன நினைச்சுக்கிடுங்கன்னு அழுற. தனக்கு வேண்டி ஜெபித்த ஒருவனிடத்தில் ஆமென் ஆண்டவர் சொன்னார், உனக்கு மட்டுமல்ல உன் தேசத்துக்கும் ஆதரவாய் இருப்பேன். அல்லேலூயா. அப்ப கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா. அல்லேலூயா. அப்ப அந்த மனிதன் ஆண்டவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தி இருக்கிற ஒரு மனிதனாகத்தான் என்ன செய்யணும், இருக்கணும். மறுபடியும் சொல்லுவோம், ஆண்டவரே எசேக்கியாவை போல கர்த்தரனை உருவாக்குங்க ஆண்டவரே. அல்லேலூயா. இனி நம்ம எங்க படிச்சோம், 2 20 அதிகாரம் தானே எழுதி இருக்கிறீங்கள என்ன, 2 20 அதிகாரம். நம்ம இதை படிச்சுட்டு தான் அடுத்த நிலைக்கு நம்ம போனோம். 2 அதிகாரம் நீங்க சீக்கிரமா எடுத்த மாதிரி தெரியுது, நான் கொஞ்சம் மெதுவாக தான் எடுப்பேன். எடுத்துட்டீங்களா? கத்த நல்லவர் எல்லாம் எடுத்துட்டீங்களாம்மா? இன்னிதான் குனிஞ்ச பாக்குறியா நீ? இல்லை நீ வச்சிருக்கே பார்த்தா சங்கீத பகுதியெல்லாம் இருக்கு, எடுச்சிக்கிறேன். பேஜ் நம்பர் 496, 496 பக்கம் எடுங்க. பைபிளை கையில் எடு மக்களே, பைபிளை கையில் எடு. நீங்கள் எடுத்துட்டீங்களா? என்ன எடுத்தீ, இன்னும் எடுத்துட்டியா? ரைட், படிக்கலாமா நம்ம சேர்ந்து, வாங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாய் இருந்தார். அப்பொழுது ஆமோச்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீ உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டி மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினார். அடுத்த வார்த்தை வாசிங்க, எசேக்கியா மிகவும் அழுதார். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய சேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாக இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3 நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. 6 வாக்கியம், உன் நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும்
சீரியாவின் ராஜாவின் கைகளுக்கு தப்பிவித்து என் நிமித்தம் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்திற்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்ல என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏசாயா 38 அதிகாரத்தில் நான் வாசித்த பகுதியில் இல்லாத ஒன்று இந்த ரெண்டு ராஜாக்கள் 20 அதிகாரத்தில் இருக்கிறது. அது என்னன்னு படிங்க. அமீன், தோத்திரம். இல்லையே, இவரோட தனிப்பட்ட முறையில் பேசும் பொழுது 3 நீ கர்த்தருடைய கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் ரெண்டு ராஜாக்களில் இல்லாத ஒரு வார்த்தை இங்கு இருக்கிறது, ஒரு அடையாளம். அதனுடைய 7 வசனத்தை பார்க்கும் பொழுது சூரிய கடிகாரத்தின் பாகை, ஐ மீன் 10 பாகை பின்னிட்டு என்ன செய்வே அடையாளமிட்டார். ஒரு ஆமீன் சொல்லுவோம், சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகத்தை எடுங்க. ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம் அதையும் படிச்சுட்டு நம்ம அதற்கான காரணத்தை நம்ம படிக்க போலாம். 2 புஸ்தகம் 32 அதிகாரம் 24 வசனம் படிக்கலாமா? அன்றிகளாம் மக்களே, 582 பக்கம், 582, சூப்பர், படிக்கலாம் வாங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாய் இருந்தார். அவன் கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணும் போது அவர் அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். ஒரு அல்லேலூயா. அங்க நம்ம 6 வசனத்துல வாசிச்சது, இங்க ஒரே வசனத்துல இருக்கு. பைபிள் சொல்லுது அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணி ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. சரி, ஒரு ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா. இப்ப நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஒரு மனிதனின் ஜெபம் ஏன் கேட்கப்பட்டது, இந்த மனிதனுடைய கண்ணீரை ஏன் ஆண்டவர் கண்டார். அந்த பகுதியை நம்ம வாசிக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம கவனிச்சிருக்கீங்களா, என்னை நினைத்தருளும் என்று ஜெபித்தார். வராமேன். அவர் எதை நினைக்கும்படி சொன்னார், உம்முடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தேன், உமக்கு நலமானபடி நான் நடந்து கொண்டேன், என்னை நினைத்தருளும் என்று சொன்னார். நீங்க நல்லா கவனிங்க, ஆண்டவரே நீர் என்னை நினைத்தருளும் என்று எசேக்கியா ஜெபிக்கிறார். உடனே ஆண்டவர் எசேக்கியாவின் கடந்த நாட்களை நினைக்கிறார். கடந்த நாட்களை நினைத்த பொழுது அவரால் அற்புதம் செய்யாம இருக்க, அப்ப ஒரு மனிதனுடைய கிரியை தேவனை அவனுக்காக செயல்பட வைத்து விடுகிறது. ஒரு மனிதனின் செயல்பாடுகள், ஒரு குடும்பத்தின் செயல்பாடுகள், ஒரு சபையின் செயல்பாடுகள், ஒரு ஊழியக்காரனின் செயல்பாடுகள் தொடர்ந்து தெய்வத்தை அவனுக்காக செயல்பட வைக்கிறதுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் நல்லவர். இந்த வாரத்தில் இது எனக்கு 4 மேடை. இந்த வாரத்தில் இது 4 மேடை. இந்த திங்கட்கிழமைக்கு பிறகு சில சபைகளில் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது அவர்களை நன்மையை படிப்பித்து அவர்களுக்கு வார்த்தைகளை சொல்ல வேண்டியது இருக்கு. ஆனால் சில சபைகளில் எழும்பி நிற்கும் பொழுது அவர்கள் செய்த நன்மைகளை வெளிப்படுத்தி தேவன் அவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். சில சபைகள் செய்கிற சில காரியங்கள் ஆண்டவருடைய இருதயத்தை குளிரூட்ட பண்ணி விடுகிறது. சில சபைகளுடைய நடைமுறைகள் ஆண்டவர் சந்தோஷப்படுவதற்கு ஏதுவாகிறது. எந்த தனி நபர், எந்த குடும்பம், எந்த சபை தேவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற செயல்பாடுகளை செய்ய கவனம் செலுத்துகிறார்களோ அவர்கள் அதிக நாள் அதிக நேரம் போராட வேண்டிய அவசியம் வராது. சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இப்போ சில சபைகளுக்கு நாங்கள் ஊழியத்துக்கு போகும் பொழுது வசனத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்காக இருந்து போராடுவோம். பார்த்துக்கிடுங்க, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, பேச வாருங்க ஆண்டவரே, வசனத்தை தாரும் ஐயா, நீங்கள் பேசும் ஆண்டவரேன்னு படாத பாடுபடணும், படாத பாடுபடணும். அங்கே எந்திரிச்சு நின்றுட்டு ஐ மீன் வார்த்தைகளை தேட வேண்டிய அவசியம் வரும். ஆனால் சில இடங்கள் அப்படி இல்லை.
அந்த பிள்ளைகளை நினைத்த உடனே வசனங்களை பளிச்சுன்னு தந்துடுவா. இந்த வார்த்தையை குறித்து பேசுப்பா, என் பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை குறித்து பேசு, இந்த ஜனங்களோடு இந்த வார்த்தையை குறித்து பேசு. அப்படின்னா அந்த சபைக்கும் ஆண்டவருக்கு இடையில என்ன இருக்கு? உறவு இருக்குன்னு அர்த்தம். அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவருக்கு இடையில என்ன இருக்கு? உறவு இருக்குன்னு அர்த்தம். சில ஆட்கள் அந்த வருஷம் இருக்கும், மறுபடி வந்து சோல்டரிங் பண்ணி மறுபடி தான் வேலையை ஆரம்பிக்கணும், படாத பாடுபட்டு முடியும். ஆனா அந்த விஷயத்துல நான் உங்களை பாராட்டுறேன், எனக்கு அதிக நேரம் சிரமப்பட வேண்டியது வரல. உண்மையாத்தான் சொல்லுது, உங்களைத்தான் சொல்லுது. அல்லேலூயா. வார்த்தைக்கு நான் ரொம்ப சிரமப்பட வேண்டியது என்ன செய்யல வரல. அப்படியானால் இந்த ராத்திரியில் கர்த்தர் சொல்லுகிறார், இதுவரை நீ செய்து வந்த சில காரியங்கள் ஆண்டவரை மகிழ பண்ணிற்று. அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், சில நேரங்களில் நாம் செய்கிற சில காரியங்கள் உலகம் பார்க்கல, உலகம் பார்க்க விரும்பலை, பார்த்தாலும் அதை பெருமையா சொல்லலை. சில இடங்களில் நாம் செய்யும் சில கிரியைகள் அங்கீகரிக்கப்படவில்லை. இன்னைக்கு ராத்திரி தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தை சொல்றேன்ப்பா, என்னை அங்கீகரிக்கவில்லை என்று மனதுக்கப்படுகிற பிள்ளைகள் என் சத்த எல்லைக்குள் இருக்கிறீங்க. நான் அங்கீகரிக்கப்படலை பாஸ்டர், என் குடும்பத்தில் ஒரு மனுஷிய அங்கீகரிக்கப்படலை, என் குடும்பத்தில் ஒரு மருமகள் அங்கீகரிக்கப்படலை, குடும்பத்தில் ஒரு மருமகன் அங்கீகரிக்கப்படலை, நான் என் வீட்டில் என் சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்படவில்லை. ஆனால் இன்னைக்கு ஒரு நல்ல மனைவி அங்கீகரிக்கப்படலை, ஒரு நல்ல புருஷன் அங்கீகரிக்கப்படலை. ஆனால் ஒன்று சொல்றேப்பா, அங்கீகாரம் மனிதன் தருவதல்ல, அங்கீகாரம் தெய்வத்தால் வர வேண்டியது. இன்றைக்கு ராத்திரியில் என்னுடைய வார்த்தையின் மெய் சுருக்கத்தை சொல்லுகிறேன், தேவ மனிதனாகிய எசேக்கியா தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவராக இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரியில ஆண்டவர் இதை உங்களோடு அவர் பேசுவார் என்று சொன்னார். ஏதோ அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தும் காரியம் இந்த ஊழியத்தின் மறைவிடத்தில் இருக்குன்னு நான் நம்புறேன். புரியுதா? அல்லேலூயா. உங்கள பலவீனம் இருக்கலாம், ஆனா அவரை சந்தோஷப்படுத்துகிற ஏதோ ஒரு காரியம் மறைவிடத்தில் இருக்கு. என்னன்னு பார்ப்போம், ரெண்டு நாள் இருக்குல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் ஏதோ ஒரு விஷயத்துல சந்தோஷப்பட்டு இருக்கிறார். அதனால தான் இந்த வசனத்தை எனக்கு ஆண்டவர் தந்தார். அவர் எந்த ஒரு விஷயத்துல அவர் உங்களை நினைக்கும் பொழுது அவர் மகிழ்ச்சி அடைகிறார். கவலைப்படாதீங்க, உலகத்தை குறித்து வருத்தப்படாதீங்க, சமுதாயத்தை குறித்து வருத்தப்படாதீங்க. ஏதோ ஒரு விஷயத்துல அவருடைய சந்தோஷம் உங்க மேல இருக்குமா? என்ன அவருடைய மகிழ்ச்சி? என் பிள்ளைய நினைக்கும் எனக்கு சந்தோஷமா இருக்கியா? அல்லேலூயா. உண்மையிலே சில இடங்களில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய போகும் பொழுது ஆண்டவர் வெளிப்படையாகவே சொல்லிடுவார், இந்த ஊழியத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்ப்பா அப்படின்ற. இவனை ஊழியத்திற்கு அழைச்சதில் நான் சந்தோஷப்படுறேன்ப்பா அப்படி நேரடியாகவே சொல்லிடுவேன். என் பிள்ளை ஜபிக்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன். ஐயா ஒரு வார்த்தை உன்னை பார்த்து சொல்கிறேன், இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகளுடைய சொத்து சுகாச்சிருக்கீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்கள் சில குடும்பங்களின் மேல் ஆண்டவருடைய விருப்பம் கிடக்கிறது, அவர் உன்னை குறித்து சந்தோஷப்படுகிறார். அப்போ நீங்கள் நினைக்கலாம் என்ல குறை இருக்கு, இருக்கு அதானே சொல்கிறேன். குறைவு இருக்கிருந்தாலும் ஏதோ ஒரு காரியம் அவரை சந்தோஷப்படுத்தி இருக்கு. நீங்கள் நல்லா கவனிங்க. ஆமீன். தாவீதை அபிஷேகம் பண்ணுவதற்கு தேவனால் யார் அனுப்பப்படுகிறார்? சாமுவேல் அனுப்பப்படுகிறார். சாமுவேலுடைய பார்வையில் தாவீது தகுதியானவர் ஆனா அல்ல, அப்படிதானே? ஆனால் தேவனுடைய பார்வையில் அவர் யார்? தகுதியானவர். சில நேரங்களில் நம்ம பார்வையிலேயே நம்ம தகுதியானவர்கள் அல்ல, அதானே உண்மை? நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்மளை போய் உழைத்து கலைச்சிருக்காரு, அப்படித்தானே நம்ம சொல்றோம். என் பார்வையில் நான் தகுதியானவன் அல்ல, இருந்தாலும் இத்தனை வருஷம் என் கூட இருந்தாரே, இத்தனை வருஷம் என்னை நடத்தினாரே, இத்தனை வருஷம் நான் கேட்டதை கொடுத்தாரே, இத்தனை வருஷம் என் பிள்ளைகளை போஷித்தாரே. அப்ப எனக்கே பிடிக்காத அநேகம் எனக்குள் இருந்த பொழுது அவருக்கு பிடிச்ச ஏதோ ஒண்ணு உள்ள கடந்திருக்கலாப்பா. அல்லேலூயா. அதனாலதானே சில குடும்பங்கள் இன்னைக்கு விசுவாசத்துல நிக்கி,
அதனால தானே இன்னைக்கு வரைக்கும் சில குடும்பங்கள் அழிஞ்சு போகாம இருக்கு. அதனால தானே இன்னைக்கு இந்த ஊருக்குள்ள தெய்வ கிருபையில இருக்கா. இன்னைக்கு சில குடும்பங்கள் உயிரோடு இருக்கு. நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப ஆண்டவருக்கு நான் கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லணுமாண்டாமா? எங்க பிள்ளைங்க மேல நீர் வச்சிருக்கிற பாசத்துக்கு தேங்க்ஸ் பா சொல்லணுமா? நாமா என் பிள்ளைகள் மேல நீங்க வச்சிருக்கிற பாசம், என் பிள்ளைகள் மேல நீங்க வச்சிருக்கிற பாசம், இந்த உலகத்தை குறித்து நீங்க வருத்தப்படாதீங்க. ஆண்டவர் நான் ரொம்ப நேசிக்கிறார். இந்த ஊழியத்தை குறித்து தெளிவா சொல்றேன், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஐ ஃபீல் தட். எத்தனை பேர் ஸ்தோத்திரம் சொல்ல போறீங்க? ஏன்னெல்லாம் எனக்கு தெரியும், ஏன்னெல்லாம் தெரியும், என்னால் அதை உணர முடியும். பலிபீடத்தில் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். ஒருவேளை உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், நீ பலகீனனாக இருந்தும், அவரை மறுதளித்து போகாமல் நின்றுட்ட இல்லை, அதனாலயா இருக்குமோ? ஹல்லேலூயா. இனி ஒண்ணுமே இல்லை. நட்டாற்றில் விடப்பட்ட நேரத்தில் கத்தர் நடத்துவார்னு சொல்லி நீந்தி வந்ததுனாலயா இருக்குமோ? ஒருவேளை ஆண்டவரை சேவிக்கிற ஊழியர் குடும்பம் தனித்து விடப்பட்ட நேரத்தில் நீ அவரை நேசிக்க தவறாம அவங்க மேல அன்பு வச்சு ஆதரவா இருந்ததுனாலயா இருக்குமோ? 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 உன் வீட்டில் இருந்து ஆகாரத்தை எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு ஒருவேளை நீ பசியாற்ற கொடுத்துருப்பியோ? தெரியலையப்பா, தெரியலையப்பா. உன் வீட்டில் சாப்பாட்டு முன்னால உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஊழியக்காரங்க சாப்பிட்டாங்களான்னு நீங்க நினைச்சிருப்பீங்களோ? தெரியலையப்பா. ஆனா உன் ஆண்டவர் நேசிக்கிறாரியா? அல்லேலூயா. ரொம்ப நாளாச்சு இப்படி ஒரு பலிபீடத்தை பார்த்து, கொஞ்ச நாளாச்சு. ஆண்டவர் நான் ரொம்ப நேசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் எல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருந்தார். அந்த இடத்துல நம்ம படிச்சு பார்ப்போம், அந்த இடத்துல படிச்சு பார்ப்போம். ஏசாயா 38 எடுங்க. மறுபடியும் கர்த்தர் எல்லாம் கவனமா பார்த்துக்கிட்டே இருக்கார்ல, கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார்ல. இரண்டாம் வசனத்தை எடுங்க. ஐசாயா சாப்டர் 38:2. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, எடுத்துட்டீங்களா? கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தேன். இல்ல, அப்போ இவர் சொல்ற உண்மையாய் மன உத்தமமாய் செய்தேன் என்பதை நீர் என்ன செய்யும்? அப்போ எசேக்கியாவின் செயல் கர்த்தரின் பார்வைக்கு மறைவா இல்லை? பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கிறார், பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கிறார், நடந்ததை பார்த்துட்டு தான் இருந்திருக்கிறார், ஜெபித்ததை பார்த்துட்டு தான் இருந்திருக்கிறார், கொடுத்ததை பார்த்துட்டு தான் இருந்திருக்கிறார், பரிதபித்ததை பார்த்துட்டு தான் இருந்திருக்கிறார், வைராக்கியத்தை பார்த்துட்டு தான் இருந்திருக்கிறார். ஏதாவது செய்யணும்னு மனசார நினைச்சதை பார்த்துட்டு தான் இருந்திருக்கிறார். அப்ப இன்றைக்கு ராத்திரி நம்ம ஒன்னு அறியணும், என் வாழ்வில் எந்த செயலும் தகப்பனாம் தெய்வத்தின் கண்களுக்கு மறைவாக. உன் வார்த்தையாவது, உன் சிந்தனையாவது, உன் எண்ணங்களாவது, உன் யோசனைகளாவது, எதுவுமே கர்த்தரின் பார்வைக்கு மறைவாக இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால தான் பைபிள் சொல்லுது, நீங்கள் எதை செய்தாலும் மனிதனுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே. எத்தனை பேர் தோத்திரம் சொல்ல முடியும்? அல்லேலூயா. நம்ம நிறைய பேர் லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறாங்க நம்ம செய்தியை. அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்க வேணா? எத்தனையோ நாடுகள்ல இருந்து காட் பிளஸ் உங்களை வாழ்த்துறாங்க. என்ன பிள்ளைகள், காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமா, இந்த மூணு நாள் உங்க ஊர்ல வீட்டுல இருந்து யாராவது வெளிநாட்டுல இருக்காங்களா?
நம்ம சர்ச் மீட்டிங் அவங்க பார்க்க விரும்புவாங்களா விரும்புவாங்களா இல்லையா? அப்படி விரும்பினா நாளைக்கு நாளை மறுநாள் இதே மாதிரி இருக்கும். யூடியூப்பில் போய் பாஸ்டர் ஜஸ்டின் மோசஸ்ன்னு பேர் போட சொல்லுங்கள், அதில் லைவ் என்ன செய்தோம் வேணும்னா பார்த்து பயனடையிட்ட நம்ம சபையை உருவாட்டி கூட. சரியா ஐயா? சரியா? எவ்வளோ தூரம் சீக்கிரமாக வருமோ வந்த உடனே கொளுத்திடுவோம். ஆரம்பத்திலே வர முடியாது, நான் வரணும் இல்லை. கைகளை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. ரைட். அது மாதிரி கோல்டு டிவி சேனலில் போகுதா தம்பி? போகுது. நம்முடைய மாவட்டம் முழுவதும் கோல்டன் காஸ்பல் டிவியில் தோத்துறோம். டிவி சேனல்லையும் இப்போ போகுது. உங்கள் சபை தெரியுதுயா? சரியா? தோத்துறோம். உற்சாகப்படுத்த உன் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, உன் பார்க்க சொல்லு, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கட்டும். சரியா? இலவசமாக தானே காய்ச்சா படமா யானை ஒரு அமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, அப்போ கவனிங்க, இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் அல்ல, அமை நினைத்தருளும் என்று சொன்னார். ஆண்டவர் நினைத்த பொழுது அவரால் அதை செய்யாமல் இருக்க முடியவில்லை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்குள் இருக்க வேண்டிய, தேவனுடைய பிள்ளைகளுக்குள் இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய அறிவை சொல்லிவிட்டு நாளைக்கு தொடருவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த இடத்தில் அவர் சொன்ன வார்த்தை என்ன? என்னை நினைத்தருளும். ஆண்டவர் நினைத்த பொழுது என் பிள்ளைக்கு அற்புதம் செய்யாமல் இருக்க முடியாது, என் பிள்ளைக்கு ஒரு உதவி செய்யாமல் இருக்க முடியாது, என் பிள்ளைக்கு ஒரு சகாயம் பண்ணாமல் இருக்க முடியாது. அப்போ ஒரு மனிதனுடைய செயல் அவனோடு முடிந்து போகவில்லை, அவன் மட்டும் அறியவில்லை, ஆண்டவரும் என்ன செய்கிறார் அறிகிறார். ராமேன் சொல்லுங்க. சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு வசனம் படிப்போமா? ஒன்று கொரிந்தியர், நமக்குள் இருக்க வேண்டிய ஒரு அறிவு. ஒன்று கொரிந்தியர் 15 ஒன்று கொரிந்தியர் 14 அடிக்கடி என் பிரசங்கத்தில் இந்த வசனத்தை பயன்படுத்துவேன். ஒன்று கொரிந்தியர் 15:15 ஒன்று கொரிந்தியர் 15 அதனுடைய 58 வசனத்தை ஒன்று படிக்கலாமா? ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விரதவாயிராதென்று. ஒரு ஆமென் சொல்லுங்க. சபைக்கு இருக்க வேண்டிய ஒரு அறிவு, தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு அறிவு என்ன தெரியுமா? கர்த்தருக்குள் நான் படுகிற பிரயாசம் ஒரு நாளும் போகாது. பயங்கரமான அறிவு, ஒரு ஆசீர்வாதம் இல்ல? கண்டிப்பா வரும். ஒரு நேர உணவு கொடுத்திருந்தா கூட பலன் வரும். ஒரு நேர ஆதரவான ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா கூட நிச்சயமா நமக்கு பலன் வரும். அதனாலதான் அவர் சொல்லுகிறார் பாருங்க, பிரயாசம் விருதாவாயிராது என்று. அப்ப நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீங்க படுகிற பிரயாசம் விருதாவா போகா? சொல்லுனே சொல்லுனே, தைரியமா சொல்லுமா, நீங்க படுகிற பிரயாசம் விருதாவா என்ன செய்யாது? போகாது. ஒரு ஆமே. எபிரேயர் 6:10 பாருங்க. எபிரேயர் 6:10 வாசிங்கக்கா. உங்கள் கிரியையையும் பரிசுத்தவான்களுக்கு செய்கிறதினாலும் செய்து வருகிறதினாலும் தம்முடைய நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ராத்திரியில நமக்கு இருக்க வேண்டிய அறிவு, எம்மா நான் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லி இருந்தா அதற்குரிய பலன் பைபிள தானே சொல்லுது, என் நாமத்தின் நிமித்தம் வருகிறவர்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் பலன் இல்லாமல் போவது. அல்லேலூயா. பலன் இல்லாமல் போவது இல்லை. அதனால தான் நம்ம எதையும் யாருக்காக, மனிதனுக்காக செய்துவிட கூடாது, சுய பெருமைக்காக செய்துவிட கூடாது, மாம்சத்தை வெளிப்படுத்த செய்துவிட கூடாது, மற்றவர்கள் என்னை பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காக செய்துவிட கூடாது, இந்த உலகத்தில் வேற ஏதோ ஒரு எதிர்பார்ப்புடன் செய்துவிடவும் கூடாது. பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்றே செய்ய வேண்டும்.
அல்லேலூயா. அப்படி செய்தால் என் தேவனாகிய கர்த்தர் தேவ மனிதனாய் இருக்கிற ஆமென் எசேக்கியாவுக்கு சொன்னார் அல்லவா, வாக்கு தத்தத்தை அருளி அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. வாக்கு தத்தத்தை அருளி ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. அற்புதத்தை செய்தார். ஆமென். அப்படியானால் இன்றைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், உங்களுக்கு செய்ய வேண்டிய சில அற்புதங்கள் இருக்கிறது. இன்னைக்கு ராத்திரி ரெண்டு காரியம் சொல்றேன். இந்த சபைக்கு வெளிப்படுத்த வேண்டிய சில வாக்கு தத்தங்கள் இருக்கு. நம்பர் ஒன், ரெண்டு செய்ய வேண்டிய அற்புதங்களும் இருக்கிறது. அதற்காக சபை ஆயத்தப்பட பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம வாசிச்சோம்ல அந்த 32:24 எடுங்க பார்க்கலாம். 32:2 அதனுடைய இரண்டாவது வசனம், 24 வசனத்தை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்கம்மா, கீழே வருவோம். அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டு காரியம் நடக்குது. ஒன்று, வாக்குத்தத்தம் வெளிப்படுகிறது. சொல்லுங்க அந்த வார்த்தை. ஆமென். ரெண்டு காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார். சொன்ன சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறிய வேண்டிய நாட்கள் அப்படின்னு. ரெண்டாவது, நிறைவேற வேண்டிய சில வாக்குத்தத்தங்கள் சொல்லுகிற நாட்கள்ன்ற. நீங்க நல்லா கவனிக்கணும். இதுதான் இந்த முதல் நாள், ஜஸ்ட் ஒன்லி ஓப்பனிங் டேயாவே இருக்கட்டுமே. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, சொல்லப்பட்ட சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற நாட்கள். ரெண்டு, நிறைவேற வேண்டிய சில வாக்குத்தத்தங்களை என் பிள்ளைகளுக்கு சொல்லுகிற நாட்கள். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. தேங்க்யூ. அல்லேலூயா. இரண்டு, மாமீன். அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளுக்காக ஒரு அற்புதத்தை கட்டளையிடுகிற நாட்கள். ஆமா. அப்ப இன்னைக்கு ராத்திரி நான் சொல்லுகிறேன், ஆண்டவரே என் பிள்ளைகளுக்காக நீ செய்ய போகிற அற்புதத்திற்காய் உமக்கு நன்றி. என் குடும்பத்திற்காக செய்ய போகிற அற்புதத்திற்காய் உமக்கு நன்றி. எங்க சபைக்காக செய்ய போகிற அற்புதத்திற்காய் உமக்கு நன்றி. என் வாலிபர்களுக்காக செய்ய போகிற அற்புதத்திற்காய் உமக்கு. இன்னைக்கு முதலாவது நாள் கர்த்தர் நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குகிறார். என்ன உருவாக்குறார் சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க. ஆமா. எப்படி எதிர்பார்க்கு? பைபிள் சொல்லுது, எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. ஜோர் அவர் கைத்தட்டு கொடுத்துருங்க பாரு. சரி, இந்த மனிதன் இவ்வளவு தூரம், இந்த மனிதன் மேல ஆண்டவர் அன்பு வைப்பதற்கு ஒரு காரியத்தை சும்மா சொல்லிவிடட்டா, நாளைக்கு மத்த பாத்துக்கலாமா? சரி, இப்ப எடுங்க 29:29 எடுங்க. இந்த காரியம் உங்களுக்கு செட் ஆகுதான்னு ஒண்ணு பாருங்களேன். சரியா, 29 எடுத்துட்டீல ஐயா. 29 இந்த மனுஷனை குறித்து ஒன்னுல இருந்தே படிங்க. எசேக்கியா 25 வயதில் ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஆமே. சகரியாவின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பெயர் அபியாள். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் ஆமே கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்பர் ஒன், நீங்க நல்லா கவனிங்க. பொதுவா நம்ம வாழ்க்கையில் கவனிக்கும் பொழுது மூன்று விதமான சித்தம் உண்டு. ஒன்று, என் சுய சித்தம். சொல்லுங்க, என் சுய சித்தம். ரெண்டு, என்னை நேசிக்கிறவர்களின் சித்தம். இப்ப நான் நினைக்கிறேன், நம்ம கம்ப்யூட்டர் படிக்கணும். அம்மா சொல்லுது, இல்லை நீ இன்ஜினியரிங் தான் போகணும். அப்ப சில நேரத்தில் என்னுடைய விருப்பத்தை தவிர்த்து யாருடைய விருப்பம் தலை தோங்குறது? அம்மா விருப்பம். அப்ப சில நேரங்களில் என் விருப்பம் அல்ல, அங்கே சில மனிதர்களின் சித்தம் என்னில் என்ன செய்து நிறைவேறுது. மூன்று, தேவனுடைய சித்தம். சொல்லுங்க. ஒன்று சுய சித்தம், ஒன்று சுய சித்தம், ரெண்டு சக மனித சித்தம், மூன்று
தேவ சித்தம். அல்லேலூயா. இந்த மூன்றுக்கும் எதிரானது சாத்தானுடைய சித்தம். அதை அங்கே விட்டுருவோம். அந்த சைடு நம்ம என்ன வேணாம் போ வேணாம். ஒன்று சுய சித்தம், ரெண்டு சகமனித சித்தம், மூன்று தேவ சித்தம். அல்லேலூயா. இம்மா ஆண்டவர் ஒரு நிமிஷ ஜபத்திற்கு 15 வருஷத்தை கொடுத்தார்னா இந்த மனுஷனுடைய வாழ்க்கை முறை அவருடைய இருதயத்தை தொட்டதா தான் இருந்திருக்கணும். இந்த வசனத்தை, ரெண்டாவது வசனத்தை நீங்க ஒரு முறை கூட படிங்க. இவரில் வெளிப்பட்ட சித்தம் எதுன்னு நம்ம பார்க்கலாம். அவன் தன் தகப்பனா ராஜ்ய, அவன் தன் ராஜ்யபாரத்தின், இல்லம்மா ரெண்டு, அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம். அங்க என்ன சித்தம் வெளிப்பட்டிருக்கு? தான் விரும்புறத செய்யவும் இல்லை, தன்னோடு இருந்தவர்களுடைய சித்தம் செய்யவும் இல்லை. அப்ப எசேக்கியாவினுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் இருந்தே தேவ சித்தம் தான் செய்யப்பட வேண்டும் என்ற தீர்மானம் இருந்திருக்கிறது. அதுதான் நல்ல கவனிங்க. ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கர்த்தர் கவனிச்சுக்கிட்டே இருப்பார். சில நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு நம்ம போயிருவோம், ஆனால் அந்த வார்த்தை ஆண்டவர்கிட்ட அப்படியே பதிஞ்சிடும். சில காரியங்களை நம்ம செய்துட்டு நம்ம போயிருவோம், ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அப்படியே பதிஞ்சிடும். இந்த இடத்தில் சொந்த சித்தம், சொந்த விருப்பம் நிராகரிக்கப்படுகிறது, சக மனித விருப்பம் நிராகரிக்கப்படுகிறது, தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம் வரவேற்கப்படுகிறது. ஒரு மனிதன் தேவனுடைய விருப்பத்தை வரவேற்கணும்னா சுய சித்தத்தை மேற்கொள்ளுகிறவனா இருந்திருக்கணும், சுய சித்தத்தை சாகரித்தவனா இருந்திருக்கணும், சுய சித்தத்தை அடக்கி கொண்டவனா இருந்திருக்கணும். அப்ப இந்த இடத்துல என் தேவ மனிதனாகிய சேக்கியா தன்னுடைய விருப்பத்தை விட, சக மனித விருப்பத்தை விட தேவனுடைய விருப்பத்தை மேலானதாக எண்ணினார். சில சொல்லுவாங்க ஆண்டவருக்கு பிரியம் செய்திருவோம், ஆண்டவர் சொல்லிட்டா செய்திருவோம், ஆண்டவருக்கு சரியா படுத்த செய்திருவோம், கர்த்தர் சொன்னா செய்திருவோம். நீங்க நினைக்கிறது, நம்ம நினைக்கிறது என்னன்னு ஆண்டவரே நினைச்சிட்டார். அப்போ எந்த குடும்பங்களில் இந்த மனநிலை அவர்களில் உருவாகிறதோ அதுதான் அவர்களுடைய எதிர்காலம். சொல்லுது புரியுதா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு சகோதரனே, சகோதரியே, எந்த இடத்தில் எல்லாம் என் சித்தம் அல்ல ஆண்டவரே, என் விருப்பம் அல்ல ஆண்டவரே, நீர் நினைப்பது என் வாழ்க்கையில் நடந்தா போதும்னு நீங்க மறைவிடத்துல வாய் திறந்து சொன்னீங்களோ அப்பெல்லாம் அவர் இருதயத்தில் உங்களை குறித்து சந்தோஷப்பட்டிருக்க. இது வரைக்கும் நடந்ததை சொல்றேன், நான் இல்லை ஆண்டவரே, என் சுய விருப்பம் அல்ல, நீர் என்ன நினைக்கிறீங்களோ, என் பிள்ளைய குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என் மகனை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என் மகளை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என் ஊழியத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, அது போதும் ஆண்டவரே, அது போதும் ஆண்டவரே. சொல்கிற பழக்கம் இருந்திருக்கா அவங்களுக்கு? சொல்கிற பழக்கம் இருந்திருக்கா? அதுதானே உங்களுக்கு அவர் உதவி செய்ய வந்திருக்கா? சொல்ற பழக்க ஆண்டவரே, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா தருகிறே உம் கையிலே. நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை இயேசு எப்படி கூப்பிட்டார்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான். காரணம் என்ன? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தம் அல்ல உம் சித்தம். தன் சித்தத்தை விட, தன் விருப்பத்தை விட, தன் தகப்பனாம் தெய்வத்தின் விருப்பத்தை மதிச்சார் பார்த்தீங்களா? உடனே ஆண்டவர் தீர்மானிச்சிட்டார், இவன் தான் என்னுடைய நேசகுமார், இவனை நான் நேசிக்கிறேன். அல்லேலூயா. ஒருவேளை அவர் உங்களை நேசிப்பதற்கு இது ஒரு காரணமாய், இது ஒரு காரணமாய் இருந்திருக்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை சிலர் நேசிக்கப்படாததற்கு இந்த வளர்ச்சி உங்களிடத்தில் இல்லாததினாலாக இருந்திருக்கலாம். அப்படியானால் இன்றைக்கு ராத்திரி ஒரு தீர்மானம்
ஆண்டவரே, உம்மை சந்தோஷப்படுத்த விரும்புகிறவன் தன் இஷ்டத்தை விட தேவ சித்தத்தை மதிக்கிறவனாகவும் ஒப்பு கொடுக்கிறவனாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத ராத்திரி நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். இன்னைக்கு ராத்திரி மறுபடியும் என்னை தேவ கரத்தில் வைக்கிறேன். இப்படி சொல்லுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்தாராம்? வாக்குத்தத்த மருளி அற்புதங்களை செய்தார். அந்த வார்த்தை ஒரு முறை கூட சொல்லுங்க, வாக்குத்தத்த மருளி அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சிக்கிட்டீங்களா? முகத்தை பாருங்க, லைட்டை ஒன்றுச்சிங்க பார்ப்போம். இப்போ சொல்லுங்க, உங்கள் விருப்பத்தை விட தேவனுடைய விருப்பத்தை மேன்மையாக நினைக்கிற உங்களுக்கு வாக்குத்தத்தங்களும் அற்புதங்களும் காத்திருக்கு. கைகளை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.